சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் கணவனை இழந்த பெண் ஒருவர் தனது 13 வயது சிறுமியுடன் தனியாக வசித்து வருகிறார். தற்போது வியாசர்பாடி சிறுமி சிக்னலில் பேனா, பென்சில், வாய்ப்பாடு போன்ற பொருட்களை விற்று உடல்நலம் குன்றிய தனது தாயை காப்பாற்றியும் வருகிறார். சிறுமியின் தாயின் அக்கா மகளான ஷஹிதா பானு என்பவர் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்த நிலையில் வேடியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரை மீண்டும் திருமணம் செய்து வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில்தான் 2 மாதங்களுக்கு முன்பாக ஷஹிதா பானு தனக்கு உடல்நிலை சரியில்லை எனவும் அதனால் தனக்கு உதவியாக தங்கையை அனுப்பி வைக்குமாறும் சிறுமியிடம் தாயிடம் கேட்டுள்ளார். தனது பெரியம்மாவின் மகளான ஷாஹிதா பானுவின் வீட்டிற்கு சிறுமி சென்றுள்ளார். 2 மாதங்களாகியும் சகோதரி வீட்டுக்கு சென்ற மகள் திரும்பி வராததால் மதன்குமாரிடம் தனது மகளை திருப்பி அனுப்புமாறு சிறுமியின் தாயும் கேட்டுள்ளார். ஆனால் மதன்குமாரும் அவரது மனைவியுமான ஷாஹிதா பானுவும் மறுக்க சிறுமியின் தாய் நேரில் சென்றே சண்டையிட்டு அந்த சிறுமியை அழைத்தும் வந்துள்ளனர். வீட்டுக்கு வந்த சிறுமியின் செயலில் மாற்றம் தெரியவே சிறுமியின் தாயார் விசாரித்தும் உள்ளார். அப்போதுதான் சிறுமியின் அக்காவான ஷஹிதா பானுவும் அக்காவின் கணவரான மதன்குமாரும் சிறுமியை மிரட்டி பாலியல் தொழிலில் தள்ளியது தாய்க்கு தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் உடனடியாக கடந்த 10 தேதியன்று வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிறுமியை பணத்திற்காக தனது பெரியம்மாவின் மகளும் அவரது கணவரும் பாலியல் தொழிலில் தள்ளியது தெரிய வந்தது. இதையடுத்து ஷஹிதா பானு மற்றும் அவரது கணவரான மதன்குமார் ஆகியோர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்களும் தெரிய வந்தன. ஷஹிதா பானு, அவரது கணவர் மதன்குமார் மற்றும் மதன்குமாரின் தங்கையான சந்தியா ஆகியோர் சிறுமியை மிரட்டி பாலியல் தொழிலில் பயிற்சி கொடுத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் மதன்குமாரின் நண்பர்கள் மற்றும் மதன்குமாரின் சகோதரியான சந்தியாவின் நண்பர்கள் என மாறி மாறி அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் அதன் மூலம் பணம் சம்பாதித்து வந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்த வழக்கில் கடந்த 12 தேதி சிறுமியின் அக்காவான ஷாகிதா பானு, மதன்குமார், மதன்குமாரின் தங்கையான சந்தியா, செல்வி, மகேஸ்வரி, வனிதா, விஜயா, கார்த்தி ஆகிய 8 பேரை கைது செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் அவர்களை சிறையிலும் அடைத்தனர். இந்நிலையில்தான் பாதிக்கப்பட்ட சிறுமி போலீஸ் ஒருவர் மது போதையில் தன்னை அழைத்து பாலியல் பலாத்காரம் செய்து கொடுமைப்படுத்தியதாகவும் போலீசாரிடம் கூறியதை அடுத்து போலீசார் மீண்டும் இந்த விசாரணையில் இறங்கினார்கள். அப்போது ஷஹிதா பானு, மதன்குமார் மற்றும் மதன்குமாரின் தங்கையான சந்தி ஆகியோரை மூவரையும் போலீசார் கஸ்டடியில் எடுத்து போலீசார் மீண்டும் விசாரணை செய்தபோதுதான் பாலியல் தொழிலில் சந்தியாவின் ரெகுலர் கஸ்டமரான காசிமேடு பகுதியை சேர்ந்த பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினரான ராஜேந்திரன் என்பவரிடம் அதிக பணத்திற்காக சிறுமியை அனுப்பி வைத்ததும் தெரிய வந்தது. மேலும் பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினரான ராஜேந்திரனும் எண்ணூர் காவல் நிலைய சட்ட ஒழுங்கு ஆய்வாளரான புகழேந்தியும் நெருங்கிய நண்பர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. எண்ணூர் காவல் ஆய்வாளரான புகழேந்தி ராஜேந்திரனிடம் சிறிய வயது பெண்ணாக ஒரு பெண் வேண்டுமென கேட்டுள்ளார். இதனால் ராஜேந்திரன் சத்யாவிடம் கூறி அதிக விலை கொடுத்து அந்த சிறுமியையும் அழைத்துச் சென்றதும் பின் ராஜேந்திரனும் காவல் ஆய்வாளரான புகழேந்தியும் சிறுமியை மது போதையில் மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. அதேபோல ராஜேந்திரனின் மற்றொரு நண்பரான சென்ட்ரல் ரயில் நிலைய ஊழியரான காமேஸ்வரன் என்போரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து காவல் ஆய்வாளரான புகழேந்தி, அவரது நண்பரான ராஜேந்திரன், சென்ட்ரல் ரயில் நிலைய ஊழியரான காமேஸ்வரன் ஆகிய 3 நபர்களையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த வழக்கில் இதுவரை காவல் ஆய்வாளரான புகழேந்தி, ரயில்வே ஊழியரான காமேஸ்வரன் உட்பட மொத்தம் 11 நபர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் புகழேந்தியை பணியிடை நீக்கம் செய்து சென்னை காவல் ஆய்வாளரான மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கில் இன்னும் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு உள்ளார்கள் எனவும் உடனடியாக அவர்களை கைது செய்யவும் காவல் ஆணையரான மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.